சங்கம் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். எங்கள் ஓங்காரக்குடியில் இருக்க வந்திருக்கும் அன்பர்கள் அவர்கள்ட்ட இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பேர் ஐயா? என்ன அருணாச்சலம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? நான் இப்போ மதுரையிலேருந்து வரேன். சரிங்க ஐயா. ஓங்காரக்குடிலுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க ஐயா? என் மனைவியோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, வந்தோம். என்னன்னு சொன்னாங்க ஐயா உங்கள்கிட்ட? அதாவது ஓங்காரக்குடிக்கில் போயிட்டு வாங்க, நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க ஐயா. இங்கே முதல் முதல்ல எப்போ வந்தீங்க ஐயா? எந்த வருடம் வந்தீங்க ஐயா? ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி. 3 வருடத்துக்கு முன்னாடி. சரிங்க ஐயா. இங்கே வந்தப்போ ஐயா சந்திச்சிங்களா? ஆ, சந்தித்தோம். ஓ, கண்டிப்பாக சந்தித்தோம். சரிங்க ஐயா. அவங்கள பார்த்தப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க ஐயா? ஒரு அமைதி தான், ஒரு அமைதி கிடைச்சி அவர்கிட்டேருந்து ஒரு அருள் வாக்கு வந்து. ஐயா பார்க்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்க ஐயா உங்கள்கிட்ட? அவங்க வந்து நல்ல மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னா. அப்புறம் என் பையனுக்கு வேலை கிடைக்கும் கேட்டோம், அதுவும் கிடச்சி. அப்புறம் வீடு வாடகைக்கு விட வேண்டியிருந்துச்சு, அதுவும் கேட்டோம். பிளானிங் காமிச்சோம், அடுத்தடுத்து அதுவும் வீடும் 2 போர்ஷனாக இருந்து வாடகைக்கு விட்டுட்டோம். நல்ல மாற்றங்கள் வந்துச்சு. சரிங்க ஐயா. இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொன்னது இல்லாமல் வேறு எதுவும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்களா? கொஞ்சம் ஒரு மன அமைதி கிடச்சிருக்கு, தியானம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்க ஐயா. இப்போ வந்து மற்ற இடங்களுக்கும் இங்கே ஓங்காரக்குடிலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இங்கே முதல் முதல்ல வந்தப்போ அதவங்களால ஏற்றுக்க முடிஞ்சிச்சிங்களா? அதாவது மற்ற இதில் வந்து சிறுதை வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க, இங்கே வந்து 131 மகான்கள் அதாவது சித்தர்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க, அது உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சிச்சிங்களா? ஏற்றுக்க முடிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் சிறு தேவதை வழிபாடு விட்டுட்டோம். சரிங்க. அதனால் சிறுதை வழிபாடு, ஆமாம், போவோம். எல்லா தெய்வங்களையும் பார்க்க முடியும். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் தேவையில்லை, இந்த சித்தர்களை வழிபட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி அதில் நம்ம இணங்கி. சரிங்க ஐயா. இந்த சித்தர்கள் வழிபாடு வந்து நீங்கள் எப்பப்போல்லாம் செய்வீங்க ஐயா? டெய்லி மார்னிங். மார்னிங். சரிங்க. இந்த நாமங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? நல்லாயிருக்கு, ரொம்ப மைண்ட் ரொம்ப காமாக இருக்குது, உடம்பு ஹெல்த்தும் நல்லாயிருக்கு. சரிங்க ஐயா. இப்போ நீங்கள் அசைவம் சாப்பிட்டு வரீங்களா இல்லை? இல்லை, அசைவம்லாம் கம்ப்ளீட்டாக விட்டோம். சரி, இங்கே வந்து முன்னாடி இல்லை, கொஞ்சம் முன்னாலே விட்டுட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அதனுடைய அருமை தெரியுது, ஆனால் முன்னாலே விட்டுட்டோம், இப்போ சாப்பிட்றதே இல்லை. எதனால் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, அசைவம் வந்து எதனால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது. அதாவது ஒரு உயிரை கொன்று நம்ம சாப்பிட்றது வந்து பாவம் தான். நமக்கு ஒன்று நம்ம பிறப்பால் வெஜிடேரியன் தான் கரெக்டான உணவு, அது உலக மக்கள் வந்து தெரியாமல் ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றாங்க. இப்போ இங்கே வந்து அதனுடைய அற்புதங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். முன்னாலே சாப்பிட்றதில்ல, இப்போவும் ஸ்ட்ரிக்டாக விட்டோம். நாங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்க. எங்கள் பையனும் விட்டுட்டார், சாப்பிடலாம். சரிங்க ஐயா. இப்போ வந்து ஓங்காரக்குடியில் ஆசன் வந்து முருகப்பெருமானின் கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா, அதை உங்களால் உணர முடிஞ்சிச்சு? ஆ, உணர முடிஞ்சிச்சு. எப்படி உணர்ந்தீங்க ஐயா? அவரை ஒவ்வொரு இடம் பார்க்குற போதுமே அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு, தீட்சை கொடுக்குறாரு, அது வந்து அதனுடைய பலன் வந்து உணர முடியுது. அது உணர்ந்தால் தான் சொல்ல முடியும், வார்த்தைகளால் சொல்ல முடியும், வார்த்தைகளால் சொல்ல முடியாது, உணர்ந்தோம். சரிங்க ஐயா. இப்போ வந்து இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க ஐயா. அதாவது ஐயா சொல்கிற மாதிரி முதல்ல அசைவத்தை விட்டுறணும், அதுக்கப்புறம் இங்கே வந்து அவர்கிட்ட தீட்சை பெற்றாலே நம்ம கடந்த ஜென்மங்களில் எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்துகிட்டு வந்திருப்போம், அதனுடைய பாவங்கள் சம்ஸ்காரங்கள் எல்லாம் கழிஞ்சிடும், அதை நாங்கள் உணர்கிறோம். இந்த இப்போ நம்ம எத்தனையோ ஜென்மத்தில் என்ன செஞ்சோம்னு நமக்கு தெரியாது, அந்த சம்ஸ்காரங்கள்னால தான் நமக்கு கெடுதல் வருது. இப்போ தலைக்கு வருது தலைப்பாயோடு போதுங்கிறாங்களா, அந்த மாதிரி கழிச்சு விட்டுருவார், சம்சாரங்களாக கழிக்கிறார். ஒவ்வொரு இடம் பார்க்கலையும் அடிக்கடி வர சொல்வார், அடிக்கடி வந்து பார்த்தா நமக்கும் நல்லது, சம்ஸ்காரம் கழிஞ்சாலே நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இது வரைக்கும் உங்களோட அனுபவத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.